हेलो फ्रेंड्स वेलकम टू शाजोस किचन इनके नम्बर कोविल पुलियोगर एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम मुदल्ल ओरु पात्रत्तुल एलुमिच्चम्पळम सैज अलवुक्कु पुलि एडुत्तुकोंगा अदुल तण्णि विट्टु नल्ला उदुत्तु पोट्टु ऊरा वच्चुकोंगा मुदल्ल सादम वडिच्चु वच्चुक्कणुम ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெத வெதையாக இருக்கிற மாதிரி வடித்து வச்சுக்கணும். சாதம் குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அகண்ட வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு டீஸ்பூன் உளுத்து பருப்பு போட்டிருக்கேன். இதில் 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி வடிச்சு ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல மிதமான தீயில் கொதிக்க விடணும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது கொதிக்கணும். பாருங்க, இப்போ நல்லா திக்காக சுண்டிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் புளியோதரை பொடி போடலாம். இந்த புளியோதரை பொடி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ஓரத்தில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது. இந்த புளிக்காய்ச்சில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் அது கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் எடுத்து புளியோதரை தாளிச்சுக்கலாம். இப்போ வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறு கிளற எவ்வளோ சாதம் தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு சாதத்தை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி பகுதி சாதம் போடும்போது அதுக்கு மேலே 2 டேபிள்ஸ்பூன் புளியோதரை பொடி தூவி விட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.